இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரியல்மி 7 அன்பாக்சிங் பற்ற ஒரு ரிவ்யூ தான். வாங்க கேஸுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மொபைலோட கேஸை பிரித்து பார்ப்போம், இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. மொபைல் கேஸ் பார்க்கவே கொஞ்சம் புது லுக்காக இருக்குது. இதில் வந்து அதோட வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, அப்புறம் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம் லாட் கொடுத்துருக்காங்க, அதாவது சிம் ஸ்லாட், சிம்மை ஓப்பன் பண்ணி மாற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலோட கவர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் கவர் வந்து எல்லா மொபைலுமே கொடுக்கணும், ஏன்னா புதுசாக வாங்குகிற மொபைல் நம்ம கவர் தேடி பிடிச்சி வாங்கியிருக்க முடியாது. அடுத்துக்குள்ள வந்து ஃபோனை பார்க்குறோம். ஃபோன் பார்க்கவே வந்து ஒரு டார்க் அண்ட் ப்ளூ கலரில் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் 30 volt பவர் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 50% வந்து 26 ஏறிட்டுருக்காங்க. நம்ம வாங்க மொபைலை யூஸ் பண்ணி பார்ப்போம். நான் ஆல்ரெடி ரொம்ப நேரம் யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்லாம் சூப்பராக ஆகுது, சைடில் தான் கொடுத்துருக்காங்க. அன்லாக் ஆகிறதும் ஈஸியாகுது, அதேமாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் பண்ணி பார்த்தேன், ஈஸியாகுது. மொபைல் பார்க்கவே வந்து ரொம்ப கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. இருக்குது 5000 mAh பேட்டரினால அப்படி இருக்கலாம். வாங்க இந்த மொபைலை பற்றி மேல் கொண்டு பார்க்கலாம். இந்த மொபைல் வந்து 2 வேரியண்ட்ல வந்திருக்கு, மிஸ் அண்ட் ப்ளூ அப்புறம் ஒயிட். இப்போ நம்ம கையில் இருக்கிறது மிஸ் அண்ட் ப்ளூ, பார்க்கறது கொஞ்சம் டார்க் ப்ளூ கலர்ல தான் இருக்கு. இது வந்து மிஸ் அண்ட் ப்ளூ. அடுத்து நம்ம டிஸ்பிளேல காட்டுறது வந்து மிஸ் அண்ட் ஒயிட். இந்த மொபைல் 6 GB ரேம், 64 GB இன்டர்னல் மெமரி, 14999 ரூபாயிலையும், 8 GB ரேம், 128 இன்டர்னல் மெமரி வந்து 16999 ரூபாயில இருக்கு. இந்த மொபைல்ல வந்து நம்ம 3 slot கொடுத்துருக்காங்க, அதாவது 2 SIM கார்டு போட்டுக்கிற மாதிரியும் 1 memory card போட்டுக்கிற மாதிரியும். இந்த மொபைல் நம்ம எக்ஸ்டர்னலாக மெமரி கார்டு போட்டு இந்த மொபைல் கெப்பாசிட்டி வந்து 256 GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் 30 volt டார்க் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரில் வந்து அவங்க 26 50% ஏறின்றாங்க. நான் கிட்டத்தட்ட 1 hour போட்டேன், 100% ஏறிச்சு, கிட்டத்தட்ட அவங்க சொல்கிற கணக்குக்கு வருது. மொபைலை யூஸ் பண்ணி பார்த்தேன், கேம் விளாண்டு பார்த்தேன், வீடியோஸ் நிறையா யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஹெவி யூஸருக்கு வந்து இந்த மொபைல் வந்து 1 கரெக்டாக சார்ஜ் நிற்கும். எண்ட் ஆஃப் த டே வந்து உங்கள் கையில் வந்து ஒரு 10-20% பேட்டரி இருக்கும். ஒரு நார்மல் யூஸருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தாண்டியுமே இந்த மொபைல் யூஸ் பண்ணலாம், அவ்வளோக்கு இதோட பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த 5000 mAh பேட்டரி உள்ளே இருக்குன்ற பார்க்கும்போது இதோட வெயிட்லேயே தெரியுது. மொபைலோட வெயிட்டு இந்த பேக் சைடு ஏரியா, அதாவது பாட்டம் ஏரியாவில் வந்து நல்லா தெரியுது வெயிட்டு. இந்த மொபைலில் 90Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஃபுல் HD டிஸ்பிளே. பார்த்தீங்கன்னா 6.5 inches வருது. இப்போ இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃப்ரண்ட் கேமரா டாப் ஆஃப் த ரைட் கார்னரில் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு வந்து ஒரு டாட் மாதிரி இருக்குது கேமரா. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அது கீழே வந்து ஹெட்போன் மைக் கொடுத்துருக்காங்க. மொபைல் பேக் சைடில் ரைட் சைடில் 4 கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது 119 வைல்ட் ஆங்கிள் லென்ஸ், செகண்ட் கொடுத்துருக்கிறது சோனியோட 64 MP பிரைமரி கேமரா, அடுத்து கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் அண்ட் ஒயிட் லென்ஸ், அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக இது பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைக்ரோ லென்ஸ், அது வந்து சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் அப்படின்றத ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மொபைலில் கேமராலாம் புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, டார்டி மோடு அப்படின்னா நைட் டைம் கேப்சர், அதாவது எவ்வளோ இருட்டாக இருக்க இடத்துலையுமே இந்த நைட் டைம் கேப்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா மொபைல் வந்து கேமரா வந்து தெளிவாக வருது, ஃபோட்டோஸும் பக்காவாக இருக்குது. ஆனால் அதுக்கு எடுத்துக்கிற டைமிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது கேமரா ஆன் பண்ணிட்டேன், இதில் நைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து டார்டி மோடு அப்படின்னு இருக்கு. இப்படி வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஸ்டாட்டிங் மோட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னா ஆரம்ப டைமிங் பாருங்களேன், ஷூட்டிங்க்கு வந்து ஒரு 4 ஆகுது. ஆனால் 4 அப்புறம் எப்படிப்பட்ட ஒரு இமேஜ் கிடைக்குதுன்ற நீங்களே பார்த்துருச்சுங்க. அதில் நான் எடுத்த ஃபோட்டோ உங்கள்கிட்ட காட்டுறேன். எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் அதில் வந்து வெளிச்சத்தில் எடுத்து எப்படி ஃபோட்டோ எடுக்குமோ அப்படி வந்து எடுக்குது. இப்போ நம்ம மொபைலில் வந்து அந்த ஸ்டாட்டிங் மோட ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணோடனே மேலே நோட்டிஃபிகேஷன் காட்டுது பாருங்கள். இப்போ வந்து ஆப்போசிட்டில் வந்து மொபைல் பாக்ஸ் வச்சுருக்கோம், லைட் ஆஃப் பண்ண போகிறோம். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கேமரா ஷாட் எடுக்க போகிறேன். இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கேமராவை ஆன் பண்ணுறேன். ஒரு ஷாட் எடுத்தோன்னே 4 டயர் எடுத்துக்கோங்க. அந்த 4 டயத்துக்காக இந்த வீடியோ வந்து ஃபாஸ்ட் அப் பண்ணியிருக்கேன். ஃபைனல் நம்மளுக்கு ஒரு எப்படி ஒரு இமேஜ் கிடைக்குதுன்னா ஓரளவு கிளாரிட்டியான ஒரு இமேஜ் கிடைக்குது, லைட்டாக வந்து பிளர் அடிச்சிருக்கு. இந்த டெக்னாலஜி இப்போ தான் கொண்டாந்துருப்பாங்க போல், கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். பாருங்க இதான் நான் எடுத்த இமேஜ், கண்டென்ட் நல்லா தெரியுது ஆனால் கொஞ்சம் பிளர் அடிக்குது. இந்த மொபைலில் இருக்க கேமராஸை யூஸ் பண்ணி எப்படி எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோ எடுக்க முடியும், எப்படிலாம் இருக்க ஆப்ஷன்லாம் எல்லாத்தையுமே காட்டுறேன். மொபைலில் ஸ்லோ மோஷனில் வந்து 120 FPS அப்புறம் 240 FPS இருக்கும்.
120 fps கொஞ்சம் நார்மலாக இருந்தாலும் 240 fps பக்காவாக மூவி மேக்கிங் மாதிரி இருக்குது. அடுத்து பனோரமா இமேஜ் அதுவும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வைல்டாக கவர் பண்ண முடியுது. அச்சுடு ஹச்டிஆர் இமேஜ் அது வந்து நல்ல கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இதிலே நம்ம அடுத்து பார்க்க போகிறது டைம் லேப், அதாவது ரொம்ப ஸ்லோவாக எடுத்து அதை ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிறது, அந்த வீடியோவும் பக்காவாக இருக்குது. அப்புறம் அல்ட்ரா ஸ்டெடி மோடு, அல்ட்ரா ஸ்டெடி மோடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இமேஜ் கிளியராகவும் மொபைலில் எந்த ஷேக்கிங் இல்லாமல் இருக்குது. அடுத்து அல்ட்ரா ஸ்டெடி மோடு மேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வைல்டாக கவர் ஆகுது, இதுலேயும் கொஞ்சம் இமேஜ் வந்து லைட்டாக பிளர் ஆகுது. இந்த மொபைலில் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி எல்லாம் விளாண்டு பார்த்ததில் வந்து எந்த இடத்துலையுமே லாக் ஆகலை, நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எந்த இடத்துலையும் ஹேங் ஆகலை. இந்த மொபைலோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேசும்போது ஓகே நல்லா இருக்குது, அவுட் ஸ்பீக்கரில் கேட்கும்போது லைட்டாக வந்து கொஞ்சம் இறையிற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே பார்க்கும்போது பக்கமான சவுண்ட் குவாலிட்டி இருக்குது. இந்த மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க, சைடில் கொடுத்துருக்கும் போது யூஸ் பண்ணுறது போது கஷ்டமாக தான் இருந்துச்சு, அடுத்தடுத்து நியூ மாடல் எல்லாத்துலேயுமே இருக்குது, யூஸ் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்குது, ஈஸியாகவும் அன்லாக் ஆகுது. ஃபேஸில் அன்லாக்கும் அதே மாதிரி செக் பண்ணேன், ஈஸியாகவே ஃபேஸ் அன்லாக்கும் ஓப்பன் ஆகுது. இந்த மொபைலில் கொடுத்துருக்க ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா MTK Helio G95, இது வந்து கேமிங்க்கான தனியாக ப்ராசஸ். இந்த மொபைலில் வந்து நீங்கள் எவ்வளோ கேம் விளாண்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அதுக்கான ப்ராசஸ் இது. ஹை கிராஃபிக்ஸ் கேம் கூட விளாண்டுக்கலாம். இந்த மொபைலில் கேமிங் விளாடுற போல ஹீட் ஆகிறத இஷ்யூ, அந்த மாதிரி நீங்கள் மொபைல் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால ஹீட் ஆகிற இஷ்யூவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதில் வந்து சூப்பர் ஃபைபர் கார்பன் கூலிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, அது மொபைலோட இந்த கார்னர் ஏரியாவில் வருது. இந்த மூலமாக வந்து உங்கள் மொபைலில் இருந்த ஹீட்டை 8.6% வந்து ரெடியூஸ் பண்ணுது. மொத்தத்தில் சொல்லணும்னா ரியல்மி 7 வந்து ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல ஃபோன், ஒரு கேம் விளாட்றவங்க வாங்குறதுக்கான ஒரு தரமான ஃபோன், எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. ரியல்மி 7 வந்து ஒரு கேமிங்கான ஒரு நல்ல ஃபோன், நல்ல கேமரா குவாலிட்டிலாம் இருக்கு. இந்த ஃபோன்ல பேட்டரியும் நல்லா வித்ஸ்டாண்ட் பண்ணுது. இது வந்து ஒரு 15,000 ரூபாயில நீங்க வாங்குறதுக்கு ஒரு நல்ல பெட்டரான ஃபோன். இந்த மாதிரி புது மொபைல பத்தி ரிவ்யூ தெரிஞ்சுக்க நம்ம மண்ணுமுட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு புது மொபைலோட ரிவ்யூல பாக்கலாம்.